வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்டேட், இந்தியா ஈரானுடைய உறவு. சமீபத்தில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே 2 நாள் விஜயமாக போயிருந்தார். பல விஷயம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. அதில் மிக மிக முக்கியமான விஷயம் சபஹார் போர்ட். அங்கே இருக்கக்கூடிய துறைமுகம் இந்தியாவிலேருந்து வெளியில் இந்தியாவால் ஆப்ரேட் பண்ணப்படக்கூடிய முதல் துறைமுகம் அப்படின்றது சபஹார் போர்ட். இது ஈரானில் இருக்குது. இப்போ அந்த மேப்பை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவிலேருந்து ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் போர்ட். இந்த சபஹார் போர்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இப்போ முழு வேகத்தில் நடந்துட்டு வருது. இந்தியாவால் இது செய்யப்படக்கூடிய ஒரு போர்ட் தான் அது. இது நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், ஏன்னா இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு ஏதாவது ஒன்று அனுப்பணும் அப்படின்னா அது பாகிஸ்தான் கிட்ட கேட்டு அவங்க தரை வழியாக தான் அனுப்பணும். அதுக்கும் 1000 கண்டிஷன்ஸ் இருக்குது பாகிஸ்தான்கிட்ட. அந்த ட்ரக்ஸ் இந்தியன் ட்ரக்ஸ் நேரடியாக அங்கே போக முடியாது. அதை போய் பாகிஸ்தானில் நின்று அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட ட்ரக்கில் அதை மாற்றி அதன் பிறகு எடுத்துகிட்டு போகிறோம். பாகிஸ்தான் நினச்சா வந்து தடுத்து நிறுத்தலாம். ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு நேரடியாக உள்ளே போகக்கூடிய அந்த அட்வான்டேஜ் வந்து தருது. இதற்கு மேலே இருக்கக்கூடிய நாடுகள் சென்ட்ரல் ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், இது எல்லாமே வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இரண்டுமே வந்து இந்தியாக்கிட்ட கொடுக்கக்கூடிய நாடுகள். நம்ம கணிசமான அளவு இங்கேருந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே வந்து இனி பாகிஸ்தானை நம்பி மட்டுமே இருக்காமல் இதன் மூலயமா கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ரஷ்யா வரைக்கும் நமக்கு உண்டு ஒரு இதை வந்து கம்யூனிகேஷனை கொடுக்கறதுக்கு உண்டான இதை பார்க்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது அந்த இதில் தெரியும், நமக்கு ரஷ்யா ஒரு பக்கம் இருக்குது, ரஷ்யாவுக்கு கீழே இந்த துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜகிஸ்தான் போன்ற நாடுகள் இருக்குது. அதன் கீழே ஈரான் இருக்குது, ஈரானுக்கு கீழே கடல் இருக்குது. அந்த கடல் பகுதியில் இருக்கிற துறைமுகம் தான் இந்த சபஹார் போர்ட். அதை இந்தியாவுக்கு வந்து ஈரான் வந்து கொடுத்துருக்கு. 2016 வாக்கில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் கொஞ்சம் நடுவில் பனி சுணக்கம் இருந்துச்சு, சில பல மாற்றங்கள் இருந்துச்சு, இப்போ வேகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. இதற்கு ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து போகணும் அப்படின்னா சூயஸ் கால்வாய் வழியாக தான் போகணும். அந்த சூயஸ் கால்வாய் வழியாக போகக்கூடிய கப்பல்கள் ரெட் சீன் சொல்லக்கூடிய அந்த செங்கடல் பகுதிகளில் ஹவுத்திகள் மற்றும் இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கும் யமானிஸ் இவங்க கூட ஹவுத்திகள் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நடுவில் இந்திய கப்பல்கள் தாக்கப்பட்ட வரலாற்றையும் நம்ம வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தோம். ஸோ இந்த போர்ட்டோட அப்டேட் என்ன? ஒரிஜினல் அக்ரிமெண்ட் படி ஷஹீத் பஹிஸ்தி டெர்மினல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டோடைய ஒரு முனையத்தை இந்தியா உருவாக்கி அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத அந்த அக்ரிமெண்ட் இருந்துச்சு. இந்த வருடம் ஜெய்சங்கர் அவருடைய விஜயத்தில் இது வந்து மாற்றிருக்கிறாங்க, டோட்டலாகவே மாற்றிருக்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்டெண்டட் பெரிய அக்ரிமெண்ட்டு. இது வெறும் ஒரு முனையத்தை மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கும் பல ரோடு ரயில் போன்ற கனெக்டிவிட்டியை கொண்டு வரதுக்குமான இதை வந்து பார்த்துருக்கு. ஸோ இதில் 2021 கனெக்டிவிட்டி கான்ஃபரன்ஸ்னு சொல்லி தாஷ்கண்டில் நடந்த ஒரு மாநாட்டில் இதை பற்றி ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருந்தார். பேசும்போது ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இந்த மூணு நாடுகளுக்கும் மிகப்பெரிய பயனளிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். இந்த மூன்று நாட்டு பொருளாதாரத்திற்கும் இது வந்து பெரிய ஒரு வளர்ச்சி பாதையாக இது அமையும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். அதே சமயம் நம்மளுடைய இன்னொரு இதுவான என்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர், இப்போ அந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் என்ன ஒரு இதை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் நீங்கள் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும். அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்தியா, ஈரான், அசர்பைஜான், ரஷ்யா இந்த 4 ஆக்சஸில் நடுவக்கூடிய அனைத்து நாடுகளையும் கவர்ஸ் பண்ணக்கூடியது. ரஷ்யாவில் உங்களுக்கே தெரியும் அசர்பைஜான் போன்ற நாடுகள்கிட்டருந்து நம்ம வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எடுக்கலாம். கேஸ் வந்து ஆயிலை வந்து இப்படி கொண்டு வரது நமக்கு இதுவாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக அந்த ப்ளூ கலர் ரூட், இப்போ இருக்க ரூட்டை பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஒமான் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து சூயஸ் கால் வழியாக தலையை சுற்றிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 30-40% வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கம்மியாகும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது. ஸோ அதோட ஒரு இதுதான், அதில் ஒரு மிக முக்கியமான பார்ட் தான் இந்தியாவையும் ஈரானையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. அந்த போர்ட் அப்படின்றது முழுவதும் ஒரு இந்தியா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு மிக முக்கியமான விஷயம். நீங்கள் அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மேப்பை பாருங்கள், ஐமெக் அப்படின்ற ப்ராஜெக்ட்டு. இதை நம்ம வந்து G20 மாநாட்டில் நம்மளுடைய அந்த முடிவு மாநாட்டு முடிவு அன்றைக்கி நம்ம பேசியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா மும்பை, துபாயில் இருக்கக்கூடிய ஜவலாலி போர்ட், அங்கேருந்து துருக்கி, சவுதி ரியாத்தில் ஆரம்பித்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஹைஃபா,
மற்றும் எகிப்தில் இருக்கக்கூடிய பீரியா ஸ்போர்ட், இந்த ஐந்து நாடுகள், ஒமான் இந்த ஐந்து நாடுகள் சேர்ந்து இது வந்து நம்மளுக்கு இந்தியாவிலிருந்து ஆல்மோஸ்ட் யூரோப்பை முற்றிலும் ஆப்பிரிக்கா மற்றும் சுயஸ் கனல் ரூட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும். எல்லா நாடுகளுக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய பயன் இருக்குது. ஏன்னா ரெட்ஸி சுயஸ் கால்வாயில் ஒரு கப்பல், எவர்கிரீன்ற ஒரு கப்பல் நிற்கும்போது அதுக்கு உண்டான என்ன மாதிரியான விலையை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஒன்றரை வருடம் முன்னாடி பார்த்தவங்களுக்கு ஞாபகம் வரும். சடனாக திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னாடை உற்பத்தியர்கள்லாம் பெரிய லாஸை வந்து சந்தித்தாங்க. கப்பல்கள் பல பேர் ஏற்றுமதி நம்பியிருந்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வந்து லாஸை வந்து சந்தித்தாங்க. இந்த இரண்டு கப்பல்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அதனாலேயே கிட்டத்தட்ட $30 பில்லியன் அளவுக்கான ஏற்றுமதி இன்னைக்கு தேங்கி நின்றுட்டுருக்கு. ஏன்னா ஃப்ரைட்டோட சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது. இதை பற்றி நம்ம நாற்ற வீடியோலேயே பேசுவோம். ஸோ ஆல்டர்னேட் ரூட் அப்படின்றது மிக மிக முக்கியமான தேவை. ஐமெக், இன்டர்நேஷ்னல் மிடில் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர், ரெண்டாவது INSTC இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர், மூணாவது சபஹார் ப்ராஜெக்ட். இந்த சபஹார் ப்ராஜெக்ட் இது எல்லாமே ஈரான் மூலமா போகிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது ரெண்டும் மூணும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய போக்குவரத்து செலவு இறக்குமதியாக இருந்தாலும் சரி ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி 30% கம்மியாகும். 30% அப்படின்றது நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சேவிங் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு பயனளிக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போது இது கூடவே நம்ம வந்து டாப்பி அப்படின்ற ஒரு பைப்லைன் வந்து இருக்குது, கேஸ் பைப்லைன். டாப்பி வந்து துர்க்மெனிஸ்தானில் ஆரம்பித்து, அதாவது TAPI அப்படின்னா துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா. இது வந்து ஒரு பெரிய பைப்லைன். ஏன்னா கேஸை வந்து நீங்கள் பைப்லைன் மூலமாக எடுத்துகிட்டு வரும்போது இது ரொம்ப நமக்கு வந்து ஒரு சீப்பாக போய் முடியும். நகரங்களில், பெங்களூர் போன்ற பல நகரங்களில் இன்றைக்கி பைப்டு கேஸ் லைன் வந்துருச்சு. நீங்கள் சிலிண்டரில் டிரான்ஸ்போர்ட்டில் லாரியில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டாடா ஏஸ்லேயோ இல்லை ஒரு ட்ரைசைக்கிள்லையோ போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ணுறதுக்கும் நீங்கள் பைப்லைன் மூலமாக டெலிவர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 30% வந்து அதுலேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். நம்மளுடைய விலையேற்றம் அப்படின்றது கம்மியாகும். ஏன்னா கேஸாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாமல் உலகம் இன்றைக்கி இயங்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப எசென்ஷியல் கமாடிட்டியாக இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து ஆல்டர்னேட் ரூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இதை வந்து திட்டமிட்டு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதில் நல்லா ஒன்றுக்கு ஒன்று முரணான நாடுகள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்ட்ஸ் அவுட் டிரான்ஸ்போர்ட் காரிடர் பார்த்தீங்கனாலும் சரி, டாப்பி எங்கே ஆரம்பிக்குது, துர்க்மெனிஸ்தான், பிறகு அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் வருது, பிறகு பாகிஸ்தான் வருது, பிறகு இந்தியா வருது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் எதிரி நாடுகள், ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பெரிய நட்புறவுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு முன்னுக்கு பின்ன முரணாக இருந்தாலும் அதே மாதிரி தான் INSTCயில் உங்களுக்கு சவுதியும் அந்த ப்ராஜெக்டில் இருக்குது, இந்தியாவும் அந்த ப்ராஜெக்டில் இருக்குது, அதே சமயம் வந்து நமக்கு இஸ்ரேலும் அந்த ப்ராஜெக்டில் இருக்குது. இஸ்ரேல் சவுதி உறவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஒமான் இருக்கிறதுல இஜிப்ட் இருக்குது, இஸ்ரேல் இஜிப்ட் உறவு ரொம்ப ஸ்மூத்தாக இல்லைன்னு தெரியும். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையாக ஒரு மனிதகுலம் வாழறதுக்கான தேவையான ஆயில், நேச்சுரல் கேஸ் போன்றது, போக்குவரத்து போன்றதில் எல்லா நாடுகளுமே வந்து இது பண்ணுறாங்க. இதோட வெறும் நம்ம வந்து மெடிட்டரேனியன் சூயஸ் கால்வாயை மட்டும் நம்பிக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அதில் நமக்கு பல சர்ப்ரைசஸ் வந்து திடீர்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நான் பின்னாடி ஏற்றுமதியாளர்கள் பற்றி சொல்கிறேன். அந்த டிசம்பர் மந்த்தை ஃபோக்கஸ் பண்ணி எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான ஆர்டர் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு அக்டோபரில் அந்த கப்பல் அந்த பயணப்படும் பொழுது இது மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து சடனாக நின்று போச்சுன்னா கோடிக்கணக்கான லாஸ் வந்து அவங்களுக்கு வரும். ஏன்னா அதில் ஆர்பிட்ரேஷன் பின்னாடி பல லீகல் கேசஸ்லாம் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும் அந்த பணத்தை. ரெண்டாவது நீங்கள் நல்லா இதை கவனிச்சிங்கன்னா இங்கே எங்கேயுமே வந்து சைனா இல்லை. இந்த மூணு ப்ராஜெக்ட்டுமே ஐமெக்காக இருக்கட்டும், INSTCயாக இருக்கட்டும், சபஹார் ப்ராஜெக்டாக இருக்கும், இந்த மூணுமே சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்டை போய் கடனாளியாக்கி அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணத்தை கொடுத்து தேவையற்ற ப்ராஜெக்டுகளை பண்ணி அந்த நாட்டுடைய ப்ராஜெக்டுகளை எல்லாம் ஒரு சீன நிறுவனத்துக்கு கொடுத்து பாக்கெட்டில் இந்த பாக்கெட்லேருந்து இந்த பாக்கெட்டுக்கு பணத்தை மாற்றுற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனில் ஒரு வேலையை பண்ணி சூழ்ச்சியை செய்து அந்த நாட்டை வந்து கடனாக்கக்கூடிய வேலையை தான் BRI பண்ணிகிட்ருக்கு. BRI மூலிமா சைனா பண்ணிகிட்ருக்கு. அதற்கு ஆல்டர்னேட்டிவாக எல்லா நாடுகளுக்கும் பயன்பெறுற மாதிரி ஒரு மியூச்சுவலாக எல்லா நாடுகளுக்கும் ஒரு அதில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு இதை தான் வந்து இந்தியா முன்னெடுத்து போயிட்டுருக்கு. இந்த மூணு முக்கியமான ப்ராஜெக்ட் ப்ளஸ் டாப்பி பைப்லைன், இது நாலுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இல்லை, நம்மளோட குளோபல் ரீச்சுக்குமே சரி, இந்த நாலு ப்ராஜெக்ட்லேயுமே சைனா எங்கேயுமே உள்ளே வரல. ஸோ சைனாவுடைய BRI மூலிமா போகக்கூடிய அத்தனை கோடிக்கணக்கான ரயில் லைன் எல்லாம் போட்டு அதை போகக்கூடிய அந்த இதை விட இது உலக நாடுகளுக்கு ஒரு 30% சீப்பாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த BRI மூலிமாவே ஒரு நாடு பிளான் பண்ணிச்சுன்னா முழுவதும் சைனாவை நம்பும் பொழுது
அந்த ஒரு ஒரே ஒரு தடையை போட்டாங்கன்னா அந்த நாட்டோட பொருளாதாரமே ஸ்தம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை தடுக்கணும் அப்படின்ற போது நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் நிச்சயமாக தேவைப்படுது. அந்த ஆல்டர்னேட்டிவ் ரூட் தான் மிக மிக முக்கியமானதான் சபஹார் போர்ட். ஒரே ஒரு முனையத்துக்கு ஆப்ரேட் பண்ணி நீங்களே வந்து இந்த முனையத்தை வந்து கட்டமைச்சு நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை இன்னும் விரிவாக்கி இதை வந்து INSTC மூலமாக கொண்டு வரும்போது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரீச் இருக்குது. ஜெய்சங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய சொல்யூட். ரொம்ப ராஜதந்திரமாக ரொம்ப கிளவராக மூவ் பண்ணியிருக்காங்க. இவர் போய் பேசக்கூடிய அந்த தருணத்தில் ஹவுத்திக்கள் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய போர் சூழலில் இருக்கும் பொழுது நடக்கும்போது அவர் சைலண்ட்டாக போயிட்டு ஒரு டிப்ளமேட்டாக நம்மளுடைய டீம் போய் அந்த விஷயத்தை சாதிச்சுட்டு வராங்கன்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதே சமயம் இதுக்கு வந்து தடைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த சபஹார் போர்ட் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சினிஸ்தான் பலூச்சிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த இடம் தான். இங்கே தான் ரொம்ப ஒரு பேக்வேர்டு ஏரியா ஈரானை பொறுத்த வரைக்கும். பலூச்சிக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகள், ஷியாக்கள் கம்மியாக வாழக்கூடிய பகுதி, ரொம்ப பின்தங்கிய பகுதி. ஸோ பாகிஸ்தானுடைய ஆதரவு தீவிரவாதிகள் தான் இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 500-600 பேர் ஜெய்ஷ் அல் அதல் மூலியம் அந்த தீவிரவாத அமைப்பு மேலே ஈரான் தாக்குதல் நடத்தினதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் நிச்சயமாக வரும். சைனாவும் தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. ஏற்கனவே ஹமாஸ் துவக்கின இந்த பிரச்சனைனால INSTC எவ்வளோ டிலே ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த குளோபல் கேம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்தியா, ஈரான், ரஷ்யா, யூரோப், சென்ட்ரல் ஏஷியா இது எல்லாமே சூயஸ் கால்வாய் மற்றும் ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு போகக்கூடிய இந்த இரண்டு ரூட்டை விட்டு நேரடியாக ஒரு ரூட்டை கொண்டு வர்றது நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எல்லா நாடுகளுமே இதில் இன்வால்வ் ஆனதுனால ஒரு ஒரு நாட்டுக்கும் 1000 வித்தியாசம் இருந்தாலும் இதை வந்து தடுக்கக்கூடிய வேலையை ஒரு நாடு பண்ணுச்சு அப்படின்னா அது எல்லா நாட்டையும் பாதிக்கும், அந்த நாட்டையும் பாதிக்கும். ஸோ ஒரு ஒரு நாடும் ஒன்றுக்கு மேலே டிபெண்ட்டாக இருக்கும் பொழுது போர் சூழல்கள் ஒரு ஒரு நாடும் மோதிக்கக்கூடிய தன்மையும் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அப்படின்றதான் உள்ளே இருக்கக்கூடிய ராஜதந்திரம். இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் சவுத் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் எடுத்திங்கன்னா 7200 கிலோமீட்டர் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் ஆரம்பித்து ரயில் ரோடு மூலியமாக கடல் வழியாக 7200 கிலோமீட்டருக்கான லைன் இது. சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸ்லேருந்து மும்பை மற்றும் சென்னையை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ சென்னைக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நேரடி கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கணும், ஒரு டிரான்சிட் ரூட் ஆரம்பிக்கணுன்றது ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அதற்கு உண்டான ஒப்பந்தமுமே நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா ஒரு 5 விசிட்டாக போயிட்டு இருக்கும்போது அப்பயே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிரான்சிட் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டாபி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃபசல்கான் சொல்லக்கூடிய இடம், நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் பார்டர், அங்கே வந்து அந்த பைப்லைன் முடியுது. அது மூலயமா கேஸ் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகக்கூடிய வேலையை வந்து பார்ப்பாங்க. அந்த கேஸ் பைப்லைன் உள்நாட்டுக்குள்ளே வைசாகில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரதை நம்ம பார்த்தோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட துர்க்மெனிஸ்தானில் பைப்பை ஓப்பன் பண்ணக்கூடிய கேஸ் வந்து கன்னியாகுமரியில் ஒரு வீட்டில் நேரடியாக அந்த கேஸ் வந்து நமக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு இது இருக்குது. ஒரு 30% சேவிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பொருளாதாரத்தில் எனர்ஜிக்காக எரிபொருள் தேவைக்காக மிச்ச நாட்டை நம்பியிருக்கக்கூடிய நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை தரும் அப்படின்னா ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ராஜதந்திரம், டிப்ளமேசி, வெளிநாட்டு கொள்கை அப்படின்றது அடுத்த 50 சிந்திக்கக்கூடிய ஆட்கள் நிச்சயமாக தேவை. அப்படி சிந்தித்தா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து முன்னெடுக்க முடியும். இப்போ ஏதோ ஒரு போயிட்டுருக்கு, ரெட்சி, மெடிட்டேரியன், சுயஸ் கால்வாய் மூலியம் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா அதோட பாதிப்பு என்னன்றதை இந்த கடந்த 2 இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா தடைகள் இருக்கும், தடைகள் வரும். அதாவது மனிதனால், மற்றவனுடைய எதிரி நாடுகள் குறிப்பாக சைனாவால், பாகிஸ்தானால் சில பல தடைகள் வரும். சபஹார் போர்ட்டோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் இந்தியாவில், ஈரான் ஓரளவுக்கு இந்தியாட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, இதில் பாகிஸ்தானையும் சேர்த்துக்கலாம், பாகிஸ்தானோட ஒரு மக்ரான் கோஸ்டலுக்கு ஒரு முக்கியமான போட்டியும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த முறை ஈரான் பாகிஸ்தானை நாங்கள் முற்றிலும் பைபாஸ் பண்ணி இது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் உண்டான ஒரு நேரடி கனெக்டிவிட்டியை அவங்க பார்க்குறாங்க. ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்கனவே ஒரு ரோடு இருக்குது, அந்த சாலை வந்து விரிவுபடுத்தப்படுது. அதையும் ஒரு இந்திய நிறுவனம் தான் செஞ்சிட்ருக்கு. ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி ஆளக்கூடிய தாலிபான்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே ஆக்சஸ் அப்படின்றது மக்ரான் கோஸ்ட்னு இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட் மூலிமா தான் அவங்களுடைய சரக்கு போக்குவரத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் உள்ளே வந்துட்டு வெளில போக முடியும். அந்த டிபெண்டன்சியை விட்டுட்டு அவங்க வெளில வரணும், பாகிஸ்தானோடைய இந்த ஒரு இதிலிருந்து அந்த நாடு சுற்றி லேண்ட் லாக்டாக இருக்கிறத ஒரே ஒரு அட்வான்டேஜாக வச்சு பாகிஸ்தான் பல காரியங்களை வந்து அங்கே அந்த நாட்டுக்கு எதிராக செஞ்சாங்க. அந்த டிபெண்டன்சியுமே உடஞ்சிடும். பாகிஸ்தான் இனிமேல் ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானை நம்பி இருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக வரும்போது
அதன் பிறகு இப்போ ஒரு பேச்சுவார்த்தையில் பிரதமர் அவர்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து நேரடியாக ஒரு ரயில் லைனை, இந்தியன் ரயில்வேஸ் மூலிமா ஒரு ரயில் லைனை ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈரான் மூலிக்கு இந்த பாட் போர்ட் மூலிமா கவர் பண்ணணும். ஒரு 650 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 650-750 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அதற்கான வேலைகளும் போகுது. ஸோ அது நடந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தானில் கணிசமான அளவுக்கு மக்கள் தொகை வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் ஒரு மார்க்கெட்டை நிச்சயமாக வந்து நம்மளால் உருவாக்க முடியும், நம்மளோட உற்பத்தி செலவும் வந்து குறையும். ஆப்கானிஸ்தானுக்கும் இந்த தீவிரவாதம், இந்த அடிப்படை மதவாதம் இதிலிருந்து அவங்களும் மீண்டும் ஒரு வளர்ச்சி பெற்ற நாளாக வரதுக்கான வாய்ப்பையும் அது பெற்றுத்தரும். ஸோ இது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இதை பண்ணும்பொழுது தடைகள் நிச்சயமாக ஜாஸ்தியாக வரும். அந்த தடைகளை மீறி நம்ம முன்னேறி போயிட்டுருக்கோம். இந்த ஒரு கேம் சேஞ்சிங் ப்ராஜெக்டை பற்றி நியூஸில் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசலை. ஸோ இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நமக்கு வந்து இந்த காணொலியை வந்து நம்ம எடுத்து நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கோம். தயவுசெய்து இதை அதிகபட்சமான மக்களுக்கு வந்து கொண்டு செல்லுங்கள். ஏன்னா அந்த கேஸ் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலிண்டரோட விலை 1200 ரூபா வந்துருக்க வரைக்கும், 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா வந்துருச்சு. இது எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு நாட்டோட ஏற்றுமதியை நம்பி இருக்கக்கூடிய, இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நம்ம நேரடியாக அந்த வந்து பேசி பேச்சுவார்த்தை மூலியமாலாம் கம்மி பண்ண முடியாது. சப்ளை டிமாண்ட் வச்சு தான் அந்த ப்ரைஸ் மூவ் ஆகும். இந்த மாதிரி வேறு சில வேலைகளை பண்ணி தான் அதை கொண்டு வர முடியும். ஸோ அந்த எனர்ஜி காஸ்ட் கம்மியாச்சுனாலே நம்மளோட உற்பத்தி செலவு கம்மியாகும். நம்மளோட உற்பத்தி செலவு கம்மியாச்சுன்னா நம்மளுடைய போட்டித்தன்மை, போட்டியிடும் தன்மை காம்படிட்டிவாக நம்மளால் ப்ரைஸ் பண்ண முடியும். காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணோம்னா நம்மளோட ஏற்றுமதி அதிகரிக்கும், உள்நாட்டில் இருக்கக்கூடிய பணவீக்கமும் கம்மியாகும். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரீசன்ஸ் இருக்குது. சைனாவையும் நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இது. இந்தியா ஈரான் கூட்டு முயற்சியில் இது வெகு வேகமாக கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற நம்ம இதை பார்ப்போம். இதை நம்ம ஜென்ரேஷன்லேயே இந்த ரியாலிட்டிக்கு வரதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.